HMPA Church Presence. உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் வந்து நமக்காக என்ன செய்து வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு என்பது கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் வந்து ஜபத்துக்குள்ளே கடந்து போவோம். ஒன்று பேதர், அப்போஸ்தலனாகிய பவுல் பேதருக்கு எழுதினதான ரெண்டாவது நிருபம், அதில் 1 அதிகாரம் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட என்ன பண்ணுவோம் பார்க்குறோம், அன்பையும் கூட்டி வாழுங்கள். பேதுரு கர்த்தரோடு கூட இருந்தவர், சபையை கட்டினவர். அவர் பிரசங்கித்த போது 5000 பேர் 3000 பேர் அப்படியே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அதிக ஜாக்கிரதைன்னா அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். அது அங்கே வாக்கு தத்தம், உறுதியான வாக்கு தத்தங்கள், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம்னா என்ன தெரியுங்களா, மிக அருமையான சுபாவம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அதுக்குள்ளே வருவதற்காக நமக்கு மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களை மாத்திரம் இல்லை, அதோட விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும். நிறைய பேருக்கு விசுவாசமே இருக்காது, ஏன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படி போகும், அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். நம்ம சொன்னபடியே நடக்கும்னு சொல்லி விசுவாசிச்சா, நம்ம இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா அப்படியே ஆகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ விசுவாசங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கடுகளவு இருந்தாலே போதும். எல்லாரும் சொல்லுவாங்க கடுகுனா பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இங்கே சொல்கிறது மெஷர்மெண்ட், அளவு. கடுகு மாதிரி சொல்லலை, அப்படியே ரவுண்டாக அப்படி சொல்லலை, கடுகு அளவுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி நமக்கு கடுகு அளவு விசுவாசம் இருக்கா இல்லையோ, ஆனால் மலை அளவு அவிசுவாசம் மட்டும் நிறையா வச்சிட்ருப்போம். ஸோ பேதர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க, அந்த விசுவாசத்தோடு கூட தைரியம் உள்ளவங்களாக இருங்க. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல மாதிரி வாழாதீங்க அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இப்போ இயேசு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அவர் வந்து சர்பத்தை போலவும் இருங்க, கபடற்ற புறாவை போலவும் இருங்க. இப்போ வினா உள்ள சர்பம் எதுலேயுமே நம்ம வந்து அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. இயேசு நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார், யார் யாருக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எது எதுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் தியானிச்சு பாருங்க. ஸோ விசுவாசத்தோடு கூட தைரியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தைரியம் நமக்கு தேவை. எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் மைண்ட் இல்லாமல் ரொம்ப கோலத்தனமாக இருந்தீங்கன்னா சாத்தானுக்கு அதான் பெரிய கொண்டாட்டமாக போயிடும். அவை நம்ம மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ வந்து தைரியம் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள், எதையும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பூரண புருஷராக இருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பூரண புருஷர்னா ஆண்களுக்கு மட்டும் இல்லை, அது பெண்களுக்கும் சேர்த்து தான், பூரண புருஷராக இருங்கள். அடுத்தது ஞான தைரியத்தோடு கூட ஞானம் உள்ளவங்களாக இருங்க. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாரி, ஞானத்தை சம்பாரி நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஞானமே இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஞானம் இல்லாமல் நிறைய காரியங்கள், அது விசேஷமாக பெண்கள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எங்கேயாவது போய் பிரச்சனையில் போயிட்டு மாட்டிக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், எதா இருந்தாலும் நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உலக பிரகாரமாக நம்ம அவளுடைய வருமானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஞானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஞானம் உள்ள ஸ்திரிகள்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணாங்களாம், அவர்கள் வேலை செய்தார்கள் என்று சொல்லி நாம் வந்து வாசிக்கிறோம். ஸோ ஞானம் உள்ளவங்களா இருங்க, ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருங்க. ஞானம் மட்டும் பத்தாது, ஒரு காரியத்தை துவக்கத்தை நம்ம செய்வதற்கு ஞானமே முக்கியம்னு சொல்லிட்டு பிரசங்கி எழுதுறாரு.
நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாக்கோபு 1:5, இதுதான் எனக்கு வந்து நான் முத முதல் ரட்சிக்கப்பட்ட போது நான் இந்த வசனத்தில் தான் எனக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், தினமும் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். ஒருத்தர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குறோமா தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போ அவனுக்கு கிடைக்கும். அது கேட்கும்போது எவ்வளோ வேணும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். ஸோ ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தை கூட்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஒழுங்கு இல்லைன்னு வைங்க, நம்ம செய்கிறதுல வந்து நம்ம எல்லாத்துலேயுமே நஷ்டம் அடைஞ்சிருவோம். அது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, அதுதான் அது வந்து உலக பிரகாரமான ஒரு காரியமாக இருந்தது. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்ற விஷயமாக இருந்தால் கூட சரி, இப்போ நிறைய பேருக்கு சுகரு, நிறைய பேருக்கு கேன்சர் வருது. என்ன விஷயம் தெரியுங்களா, நமக்கு வாய்க்கு கிடைச்சதெல்லாம் தின்னுக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து விசுவாசம் இருக்கும், ஹீலிங் ஆகணும்னு சொல்லிட்டு விசுவாசம் இருக்கும், பட் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், ஒரு இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கும். எதை கிடைச்சாலும் சாப்பிட்றது, ஒரு சாப்பாட்டில் சரி, இன்னும் சில பேர் இருக்காங்க எதையுமே சாப்பிடாமல் உபவாசம்னே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தையும் கெடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராகவும் போகக்கூடாது, ரொம்பவும் கீழே இறங்கக்கூடாது. தேவன் கொடுத்த சரீரத்தில் நீங்கள் ரொம்ப பயபக்தியாக நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஏன்னா இன்னொரு சரீரத்தை போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலே காசு கொடுத்து வாங்க முடியாது, போனது போனது தான். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான சரீரத்தை, இந்த அருமையான சரீரத்தை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் சொல்லுங்கள். சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அதே மாதிரி டைம் கிடைச்சா எல்லாத்தையும் போட்டு சாப்பிடாதீங்க. அதுக்கு தான் ஞானம் வேணும்னு சொல்லிட்டு பேதர் சொல்கிறாரு. இச்சை அடக்கம் ஞானத்தோடு கூட நீ செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டோடு கூட இருந்துக்க. இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் சேர்த்துக்கோ கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ காரியத்தை பேதர் சேர்க்க சொல்கிறார் பாருங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். நமக்கு எதுவுமே வந்து ஒன்றுமே இன்னும் சரியாக கிடைக்கல, எதுவுமே வாய்க்கலை, ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணுறோம்னா நீங்கள் கவலையே படாதீங்க. பொறுமைக்கு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டு யோபு தான், சரிங்களா? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு அவன் என்ன பண்ணாருங்களாம், கடைசி வரைக்கும் தேவனை மறுதளிக்காமல் அவன் பொறுமை உள்ளவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விசுவாசத்தை விட்டுடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அவர் காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். கண்டிப்பாக உங்களை வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பொறுமை, பொறுமையோடு கூட என்ன சேர்ந்துக்கோங்க, தேவ பக்தியை கூட்டிக்கங்கன்றார். பாருங்கள் எவ்வளோ சொல்கிறார் பாருங்களேன், ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும், அதோடு கூட விசுவாசத்தை கூட்டிக்கங்க, விசுவாசத்தோடு கூட தைரியத்தை கூட்டிக்கங்க, தைரியத்தோடு கூட ஞானத்தை கூட்டிக்கங்க, ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தை கூட்டிக்கங்க, இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையை கூட்டுக்கங்க, பொறுமையோடு கூட தேவ பக்தி எல்லாம் இருக்குது. ஆனால் தேவ பக்தி இல்லைன்னா ஒன்றுமே பட முடியாது. நம்ம வந்து எப்பயுமே தேவனுக்கென்று பக்தியாய் வாழ கற்றுக்கொள்ளும். இன்றைக்கெல்லாம் வந்து இந்த ரொம்ப அதான் சொல்ல போல இந்த கடைசி காலத்தில் பக்தி இல்லைங்க. சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டுருக்குது, வாலிப பிள்ளைங்களாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்குறாங்க. நம்ம காலம் நம்ம என்ன, எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முறை நான் யோசிச்சிட்டேன், நம்ம காலத்தோடு கூட அதுக்கப்புறம் பக்தியெல்லாம் இருக்குமா அப்படிலாம் யோசித்தேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு சந்ததியை வைத்திருக்கிறார், நிச்சயமாக எழுப்புதல் வரும் என்று சொல்லி நான் வந்து விசுவாசிக்கிறேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பக்தி, தேவ பக்தியை கூட்டுக்கோ, தேவ பக்தியோடு கூட சகோதர ஸ்நேகத்தை கூட்டிக்கோன்னு சொல்கிறாரு. சகோதர ஸ்நேகங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் யோவானில் எழுதும்போது என்ன பண்ணுறாரு, சொந்த சகோதரனை பகைக்கிறவன், சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேரோட மனசு வருத்தம், எத்தனை பேரோட மனசு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேசாமல் சண்டை போட்டுட்டு நம்ம எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். உங்கள் மனசில் யாரை குறித்தும் ஒரு கசப்பே இருக்கக்கூடாதுங்க. வசனத்தில் வாசிக்கிற யாதொரு கசப்பான வேரும் உங்களுக்குள்ளே முளைத்து எழும்பி உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கன்னு. நம்மளுக்குள்ளே கசப்பான வேறு, பகைகள், விரோதங்கள், கோபம், சண்டை, இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும் போது தான் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வியாதி பலவீனம் மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடும். ஸோ வசனத்தை பார்க்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சகோதர ஸ்நேகத்தையும் சேர்த்துக்கங்க. அப்போ சகோதர ஸ்நேகத்தோடு என்ன பண்ணுறா, அன்பையும் கூட்டிக்கொள்ளுங்கள்ங்கிறார். அன்பு என்ன கேட்டால் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு குணம், என்ன குணம்னா அன்பு தாங்க. ரொம்ப அது வந்து அது அன்பு அப்படின்னு சொல்லி பேசினாலே மனசுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பி கிடைக்கும் பாருங்கள், ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். இன்னைக்கு காலையில் கூட நான் கர்த்தர்கிட்ட உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது அப்படி தான் சொன்னேன்,
அன்பு மட்டும் ஒரு நாளும் குறையவே கூடாது சுவாமி. எவ்வளோ பெரிய சத்ருவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விரோதியாக இருந்தாலும் சரி, சில பேர்கிட்ட பேசவே முடியாது. சில பேர்கிட்ட பேசினாலே நம்முடைய சமாதானம் கெட்டு போயிடும் போல இருக்குது. சில பேரை பார்த்தாலே, சில பேர் ஃபோனை அட்டன் பண்ணாலே, சில பேர் வீட்டுக்கு வந்தாலே நம்ம சமாதானமே கெட்டு போயிடும். என்னப்பா நம்மளை டென்ஷன் ஆக்கி ஒரு மாதிரி பண்ணி விட்ருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் இடத்துலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கங்க. அதுக்கு பவுல் அதிகமாக நான் அதுக்கு நிறைய எழுதுகிறாரு, இயேசுவும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் அன்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, எந்த எதினாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை அன்பினாலே நிச்சயமாக சாதிக்க முடியும். நம்ம பெரிய ஆசீர்வாதமே எங்கே இருக்குது தெரியுங்களா, அன்பில் தான் இருக்குது. ஒருத்தரை நம்ம உண்மையாய் நேசிக்க வேண்டும். அந்த உண்மையாய் நாம் நேசிப்போமானால் அவர்களை பகைக்க மாட்டோம், பகைக்க மாட்டோம். இயேசு சொன்னார் இல்லையா, பிரதான கட்டளை ரெண்டே தான், ஒன்று உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கூட அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாக சேம் அதே மாதிரி இப்போ டேப்லெட்லாம் மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், மாத்திரை கொடுக்கும்போது இந்த கம்பெனி மாத்திரை இல்லை ஆனால் இந்த கம்பெனி மாத்திரையை நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வேறு கொடுப்பாங்க. சேம் ரெண்டு ஒன்று தான், அதே மாதிரி தான். ஒன்று தேவனிடத்தில் அன்பாயிரு, இன்னொன்று மற்றவர்களை என்ன பண்ணுங்கள், நேசிங்க. அன்பு தாங்க நம்மளை சகல விதத்துலேயும் ஆவிக்குரிய விதத்துலேயும் உலக பிரகார முகத்துலேயும் ஆசீர்வதிக்கிற ஒரே குணம் அன்பு தான். ஸோ பேதர் சொல்கிறாரு, சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வாழுங்கள். அதுக்கு கீழே வாசிக்கும் போது இவைகள் உணங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்ன பண்ணுங்களாம், உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அறிகிற அருகிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருப்பான். வசனத்தை பிடிச்சிக்கங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.